இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அரசின் மீதுள்ள ஆத்திரத்தில் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்து விடாதீர்கள் தியாசரே. அரசாங்கத்தின் மீதுள்ள ஆத்திரத்தில் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்து விட வேண்டாம் என்றும் சகல கட்சிகளிடமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கேட்டுக்கொண்டது. நாட்டில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறு வலியுறுத்தப்படுவது அன்றி தேசிய அரசாங்கம் அமைப்பதற்காக அல்ல என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்பொழுதுள்ள நிலைமையில் மக்களுடன் இணைந்து வீதிக்கிறங்கி போராடுவதை தவிர மாற்று வழியில்லை என்றும் பொருளாதார நிபுணத்துவம் உடையவர்களுக்கு நிதியமைச்சை வழங்காது ஜனாதிபதி நிதி அமைச்சர்களாக செயற்பட்டமையே இன்றைய இந்த நெருக்கடிக்கு பிரதான காரணம். இந்த நெருக்கடி நிலைமையிலிருந்து நாட்டை மீட்பதற்கு புதிய வேலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார பேரவையில் எந்த ஒரு பொருளாதார நிபுணர்களும் உள்வாங்கப்படவில்லை. இவ்வாறு நடவடிக்கை பிரயோசனமற்றவை. எனவே பொருளாதார நிபுணர்களை அழைத்து அவர்களிடம் ஆலோசனை பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். நாடு இவ்வாறு வீழ்ச்சியடையும் போது ஆக்கிரமிப்புகள் அதிகரிக்கும், $1000 பில்லியன் தருவதாக கூறி இலங்கையின் பொருளாதார கேந்திர நிலையங்கள் அமெரிக்கா கூறும். இதற்கு இடமளிக்கக்கூடாது. ஒதுக்கியிருக்கலாம், வேலை திட்டங்களை முன்வைக்குமாறும் ஏனைய கட்சிகள் கூறுகின்றன. சவுதி அரேபியா நல்கிய வலுவான ஆதரவுக்கும் அனுதாப அணுகுமுறைக்கும் இலங்கைக்கு நன்றி தெரிவிப்போம். சவுதி அரேபியா தொழிற்சந்தையில் இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரே சவுதி அரேபியா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இளவரசர் ஃபைசல் ஃபர்சானிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சவுதி அரேபியா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்சான் அப்துல்லா சவுத் அவர்கள் தூதுக்குழுவினர் இலங்கை உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டனர். சவுதி அரேபியா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரை வரவேற்ற அமைச்சர் பீரிஸ் இலங்கை சவுதி அரேபியா இருதரப்பு உறவுகள் முடிவுகள் சார்ந்த பன்முக கூட்டாண்மை மாற்றுவதற்கான இலங்கையின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அபிவிருத்தி ஒத்துழைப்பு என்பது இருதரப்பு பங்காளித்துவத்தின் முக்கிய அங்கம் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் பீரிஸ் இலங்கை உட்கட்டமைப்பு அபிவிருத்தி உதவிகளை வழங்கியமைக்காக சவுதி அரேபியாவுக்கு இலங்கையின் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன நல்லிணக்கத்தை குழப்பிய ஞான தீரருக்கு எதிராக விசாரணை யூனில் ஆரம்பம், நீதிபதி உத்தரவு. ஊடக மாநாடு நடத்தி இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை குழப்பும் வகையில் கருத்து வெளியிட்ட குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஜனாதிபதி செயலணியின் தலைவரும் பொதுப்பிழை சேனாவின் தலைவருமான ஞானதீரருக்கு எதிராக வழக்கை யூன் மாதம் விசாரணைக்கு எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு வழங்கியிருக்கின்றார். அவருக்கு எதிராக வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவுக்கு உட்பட்டும் நீதவான் நீதிமன்றத்தின் மூலம் இதற்கு தீர்வு காண முடியும் என்றும் ஞானதீரரின் சட்டத்திரணி நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி வழக்கை குறுகிய காலத்தில் முடித்து வைப்பதற்கான சாத்திய கூறுகளை பரிசீலித்து வருவதனால் வழக்கை ஒத்திவைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். அப்துல் ரசாக் மீது தொடரப்பட்ட வழக்கு கைவிடப்பட்டது, தீர்ப்பளித்தார் நீதிபதி. கடந்த 2016 முஸ்லிம் தனியார் சட்டத்தை வரிச்சலுகைக்காக வரையறை அற்றது அல்லது மாற்றம் செய்ய முயன்ற அற்புதிய அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் கொலை மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் விடுத்ததாக இஸ்லாத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் இடைவிடாது கொச்சிப்படுத்தி வந்த பொதுபிலசன் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானதீரரை பகிரங்கமாக சமூக உணர்வுடன் பொறுப்புடன் கண்டித்து பேசியிருந்தார். சட்டத்தின் எந்த அடிப்படை இல்லாத வெறும் அரசியல் பார்வையுடன் இனத்துவசத்துடன் மீது தாக்குதல் செய்யப்பட்ட இந்த வழக்கு சுமார் 5 நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தது. இறுதியில் இன்று சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு இணங்க தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இனி தொடர முடியாது என்று நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி பிரச்சினையை தீர்க்க முடியாது, 6 பசல் ராஜபக்ச விலக வேண்டும். அரசாங்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல அல்லது அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப மகா சங்கத்தினர் தயாராக இருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆனந்ததேரர் வலியுறுத்தியிருக்கின்றார். அரசாங்கத்தினால் வாக்களிக்கப்பட்ட 69 மக்களையும் மாகாண சபையில் இணையுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கரந்துண்டு கருத்து வெளியிடும் போது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர். தேவேந்திரா முனையிலிருந்து பரத்துறை வரை சாலையில் மக்கள் ஆரவாரம் செய்தும் மேளமடித்தும் பால் சாதம் சமைத்தும் ஆரவாரம் செய்தனர்.
மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தனர். நாடு முழுவதும் உள்ள சுவர்களில் ஓவியங்களை பிறந்து இளைஞர்கள் அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு மகாசங்கத்தினர் முன்வந்து நல்லதொரு தலைவரை நியமிப்பதில் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் இன்று அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு முற்றிலும் பொய்யாகிவிட்டது. இந்த அரசாங்கத்தை உருவாக்க நாங்கள் கடுமையாக உழைத்தோம். நாங்கள் ஆட்சியாளர்களை தர்மத்தில் உபதேசித்தோம். ஆனால் நாளுக்கு நாள் குறைகள் அதிகரித்து முன்னெடுப்பதும் இல்லாத பேரழிவுக்கு மக்கள் ஆளாகியிருக்கின்றனர். வைரஸ் பேரழிவு, டாலர் பற்றாக்குறை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. விவசாயிகள் வீதிக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்று அவை அனைத்தும் ஒரேடியாக நடந்து முடிந்துவிட்டது. மற்ற நாட்களில் பொருட்களின் விலை 5 to 10 rupees வரை அதிகரிக்கப்படுகின்றது. இன்று பொருட்களின் விலை 1000 கணக்கில் அதிகரித்து வருகின்றது. பெட்ரோல் டீசல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எரிவாயு மின்சாரம் இல்லை. இந்த நிலை அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பலர் கூறுகின்றனர். எனினும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதேவேளை பசல் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் இருந்தவை இல்லாமல் போய்விட்டன என்று பலர் கூறுவதை தயக்கத்துடன் கூற வேண்டியுள்ளது. அது உண்மையா பொய்யா என்பது எங்களுக்கு தெரியாது. மக்களின் குற்றச்சாட்டுக்கிருந்து விடுபட முடியுமானால் குறைந்தது 6 மாதங்களாவது பசல் ராஜபக்ச விலகி இருக்க வேண்டும். தலிபான்களிடம் நாட்டை ஒப்படைப்பது நல்லது, நன்றாக ஆட்சி செய்வார்கள் நளின். இலங்கையை தலிபான்களிடம் ஒப்படைத்தாலும் சிறப்பாக ஆட்சி செய்வார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா அறிவித்துள்ளார். மிக மோசமான திருடர்களுடன் உலக நிதி நிறுவனங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யாது. எனவே மக்களிடம் நாம் கொடுக்கின்றோம். தற்பொழுது பொறுமை காத்தது போதும். இந்த அரசாங்கத்தின் சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர நாம் வீதிக்கு இறங்க வேண்டாம். நாட்டுக்கு இந்த நிலைமை ஏற்பட வைரஸ் காரணமல்ல. இவர்கள் எதற்கு எடுத்தாலும் வைரஸ் பெருந்தொற்று மந்திரம் என்று ஓதுகின்றனர். தெற்காசியாவில் வறுமையான நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கும் இவ்வாறு நெருக்கடி நிலைமை கிடையாது. தலிபான்கள் கப்பற்றிய ஆப்கானிஸ்தான் கூட இவ்வாறான ஒரு நிலைமை கிடையாது. இதைவிட தலிபான்களிடம் நாட்டை ஒப்படைப்பது நல்லது. இவர்களை விட தலிபான்கள் நாட்டை நன்றாக ஆட்சி செய்வார்கள். கோத்தபாய ராஜபக்ச அவர்களை தயவு செய்து கும்பிட்டு கேட்கின்றோம். அமெரிக்காவுக்கு சென்று விடுங்கள். நெருக்கடியை தீர்க்காவிட்டால் சில மாதங்களில் நாட்டை இழக்க நேரிடும் ரணில் விக்ரமசிங்க. நெருக்கடியை தீர்க்க தவறினால் அடுத்த சில மாதங்களில் மக்கள் நாட்டை இழக்க நேரிடும் என்று தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க நிலவு நெருக்கடியை தீர்க்க தேசிய அரசாங்கத்தை அமைப்பதில் எந்த பயனும் இல்லை. 2nd World War பின்னர் நாட்டு நிலைமை இவ்வாறு மோசமானது இருந்ததில்லை. தற்போதைய சூழ்நிலையிலிருந்து நாட்டை உயர்த்துவதற்கு அனைத்து தரப்புகளுக்கு இடையில் ஒரு தேசிய உடன்பாடு தேவை. நிதி அமைச்சருக்கு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கும் இடையில் முரண்பாடு இருப்பதாக தெரிவித்துள்ளவர் அதனை அரசாங்கம் தீர்க்க வேண்டாம். நெருக்கடியை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அதிக நேரத்தை செலவிட்ட போதும் அவற்றுக்கான தீர்வுகளை வழங்க தவறைவிட்டது. சர்வதேச நாணய நிதியம் தனது அறிக்கையை அரசாங்கத்திடம் கையளித்துள்ளதாகவும் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பதிலாக தற்போதுள்ள நிலைமைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள முன்னாள் பிரதமர் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு நெருக்கடிகளை தீர்ப்பதற்கும் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான அனைத்து தரப்புகளுக்கு இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு சவால் விடுகின்றேன் வாசுதேவ நாணயக்காரா. அரசாங்கத்தின் கொள்கைகள் மக்களுக்கு விரோதமானவை. இனியும் அவற்றுக்கு ஆதரவளிக்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய அமைச்சர் புதியொருவரை நியமிக்க வேண்டி வரும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு முடிந்தால் அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்குமாறு சவால் விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஊடக கருத்து வெளியிடும் போது நாட்டில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படுகின்றது. உலக நாடுகளில் விலைகள் அதிகரிக்கப்படுவதற்கு ஏற்ப இலங்கையின் விலைகள் அதிகரிக்கப்பட்டால் அரசாங்கம் ஒன்று எதற்கு? தற்பொழுது நாட்டின் நிலைமையை பார்க்கும்போது சர்வதேச நாணய நிதியம் மாத்திரமல்ல, யார் வேண்டுமானாலும் வரலாம். எனவே இந்த அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஆதரவு வழங்காதிருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் கொள்கைகள் அனைத்தும் மக்களுக்கு விரோதமானவை. நான் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் சில வேளை கொலை செய்யப்படலாம் கம்பன் பில. திட்டமிட்டு பொருளாதார வீழ்ச்சியடைய செய்யும் தந்திரம் காரணமாகவே தற்பொழுது மக்கள் வரிகளில் நின்ற கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் இந்த நிலைமை என்றும் ஏற்படுத்தப்பட்ட நிலைமை என்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை ஏற்பட காரணமாக இருந்த பசல் ராஜபக்ச என்ற அழகற்ற அமெரிக்கர் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்லும் வரை போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை. திரும்பிச் செல்லவில்லை என்றால் விரட்டி எடுப்போம், விரட்டி நடவடிக்கை எடுக்கப்படும்.
இதற்கு எதிராக உள்ளுக்குள்ளிருந்து நடத்திய போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் இதற்கெதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். இந்த ஆரம்பம் மாத்திரமே இதன் காரணமாக நாம் உள்ளூருக்கு எதிராக வழக்கு தொடரலாம், சிறையில் அடைக்கப்படலாம், சில நேரம் கொலை செய்யப்படலாம். எம்மை கொலை செய்தாலும் உமது போராட்டத்தை அழிக்க இடமளிக்க மாட்டோம். டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நாம் கூறியதன் காரணமாக டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எனது அறிவிப்பால் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது என்றால் மருந்து, சீமேந்து, இரும்பு, எரிவாயு, பால்மா, கோதுமைமா ஆகியவற்றுக்கு எப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டது? நான் அந்த அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்புகின்றேன். ராஜபக்ச அரசை விரட்டும் வரை ஓயமாட்டோம். சஜித் பிரேமதாசா சூளுரை. மக்களை வதைக்கும் இந்த சூழ்ச்சிக்கார ராஜபக்ச அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஜனநாயக வழியிலான உமது போராட்டம் தொடரும். இவ்வாறு சூளுரைத்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா. தடைகளுக்கு மத்தியிலும் அச்சமின்றி துணிவுடன் மக்கள் அணி திரண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களில் மக்கள் எல்லா வழிகளிலும் துன்பப்பட்டனர். இனியும் அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. எனவே மக்கள் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த சூழ்ச்சிக்காரர்கள் தான் ராஜபக்ச அரசு, ராஜபக்ச குடும்பம். இந்த ஆட்சியை விரட்டியடிக்கவே நாம் அணி திரண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை அடையும் வரை அறவழியில் எமது போராட்டம் தொடரும். டெல்லி நோக்கே பயணமானார் பசல். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச இன்று பிற்பகல் இந்திய தலைநகர் டெல்லி நோக்கி பயணமாகியிருக்கின்றார். நிதியமைச்சரின் இந்த 2 நாள் உத்தியப்பூர்வ விஜயத்தில் திறசேரி செயலாளர் ஆர்டி கிளவம் இணைந்துள்ளார். இந்தியாவுடனான 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நோக்கில் இந்தியா சென்றுள்ளனர். இந்த கடன் மூலம் இலங்கைக்கு அரிசி, கோதுமை, மா, சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தற்பொழுது நிலவும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு உதவுவதற்காக இந்திய அரசாங்கம் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனவர்களின் உறவுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு அமைச்சரவை அனுமதி. காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டலஸ் அழகப்பெருமா அறிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்திர ஊடக சந்திப்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் இது நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது 2016 ஆம் ஆண்டு 17 இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக சட்டத்தின் பிரகாரம் காணாமல் போன நபர்கள் தொடர்பில் உரிய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இறப்பு சான்றிதழ் அது காண கிடைக்கவில்லை என்ற சான்றிதழ் வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. குடும்பம் மீள் வாழ்வுக்காக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் இதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளார். போர்க்குற்றங்களுக்கு நீதியை நிலைநாட்டாமல் தன்னிச்சையாக செயல்படும் ஓர் அரசாங்கமே இன்று ஆட்சியில் இருப்பதாக மன்னார் ஆயர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசானது ஈஸ்டர் தினத்தை தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து நீதியை நிலைநாட்ட தவறியுள்ளது. இதனால் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை சர்வதேசத்தின் உதவியை நடவேண்டிய சூழ்நிலையில் உருவாகியிருக்கின்றது. அத்துடன் இறுதிப் போரில் நடந்தேறிய போர்க்குற்றங்களுக்கு நீதி நிலைநாட்டாமல் சர்வதேசத்தின் கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு தன்னிச்சையாக செயல்படும் ஓர் அரசாங்கமே இன்று ஆட்சியில் உள்ளது என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அறிவித்துள்ளார். கிறித்தவர்கள் நினைவுகூறும் தவக்காலத்தில் ஒவ்வொரு மறைமாவட்ட ஆயர்களும் தங்கள் மறைமாவட்ட மக்களுக்கான தவக்கால திருமடலை எழுதியுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மன்னார் மறைமாவட்ட மக்களுக்கு எழுதியுள்ள திருமடலில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களின் அசமந்த போக்கினால் அனைத்து மக்களும் ஆழ்ந்த அதிருப்தியிலும் ஏமாற்றத்திலும் உள்ளனர். ஆகவே பவுலடியாரின் கூற்றுப்படி இறைபற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களாகவும் மன்றாடுவோம். அருளிய காலமாகிய தபக்காலத்தில் கிறித்தவர்களாகிய நாம் மீண்டும் காலடி பதித்துள்ள இந்த வேளை நாம் மனமாற்றம் பெறுவதற்கு நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கும் திருமறையில் தெரிவிப்பது போல் இதுவே தகுந்த காலமாகும். இனி சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கடன் இல்லை. இலங்கைக்கு தொடர்ந்து கடன் வழங்குவதை தவிர்ப்பது குறித்து சீனா தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்தின் சில உயர்மட்ட அதிகாரிகளிடம் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது.
பிரதான இரண்டு காரணங்களை முன்னிலைப்படுத்தியே சீன அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. மத்திய அதிவேக வீதியின் மூன்றாம் கட்ட நிர்மாணப் பணிகள் தொடர்பில் எழுந்த பிரச்சினை மற்றும் சீனாவின் உரக்கப்பல் மீள திருப்பி அனுப்பப்பட்டமை ஆகிய பிரதான காரணங்களை அடிப்படையாக கொண்டே சீனா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. சீனா இலங்கைக்கு இதுவரை 16 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவிகளை வழங்கியிருப்பது அறிய முடிகின்றது. நன்றி.